ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் கம்பளையிலிருந்து ஹெட்டன் வரைக்கும் ட்ரெவல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெவலிங் வீடியோ தான் கொண்டு வந்திருக்கின்றோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கம்பளையிலிருந்து சரியாக 7:30 மணி அளவில் வெளியாகச் சென்றோம். அப்பொழுது நாங்கள் வெளியாகின்ற நேரத்திலேயே மேகங்கள் எங்கள் கண்களை குளிர வைத்தது. உண்மையிலேயே கண்டியின் இயற்கையான அழகை பார்த்து எவ்வளவுதான் ரசித்தாலும் அது போதுமாகிவிடாது. கம்பல டவுன்லேருந்து வார நேரம் சிங்கஹாப்பிட்டி ரோடால் தான் நாங்கள் ஹெட்டனுக்கு போனோம். தொடர்ச்சியாக எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தோம். அவ்வாறே உளப்பனையில் நாங்கள் வளமையாக தேநீர் அருந்துவிட்டு செல்லக்கூடிய அம்ரா ஹோட்டலை கண்டு வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டிவிட்டு கடைக்குள் புகுந்து விட்டோம். நாங்கள் எப்போ உளப்பனையாக தாண்டி போகிறதா இருந்தாலும் அம்ரா ஹோட்டலில் நிப்பாட்டி ஒரு டீ அடிக்காமல் போன நாளே இல்லை. உண்மையிலே அம்ரா ஹோட்டலில் டீ மட்டும் இல்லை, ஷோட்டீஸாக இருந்தாலும் தான், பராட்டா, முட்டை ரொட்டி, உளுந்து வடை, வடை எது எடுத்தாலும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் ஏறிண்டு ஷோட்டீஸை கடிச்சு டீ ஒன்று குடிச்சிட்டு வெள்ளை குதிரையில் ஏறி எங்களோட பயணத்தை மீண்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே கொஞ்ச நேரத்திலே நாங்கள் நாவலப்பட்டியை வந்து சேர்ந்துட்டோம். நாவலப்பட்டி பஜாரை தாண்டி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் பார்த்தா ரெண்டு பக்கமும் பச்சை பசையிலண்டு வயல் காட்சியாக இருந்தது. உண்மையிலே பாருங்கள் எவ்வளவு அழகான இயற்கை வளம் இலங்கையில் இருக்கின்றது என்று. அரபு நாடுகளுக்கு போய் பார்த்தவர்களுக்கு நன்றாக விளங்கும் இலங்கை எவ்வளவு இயற்கை வளம் மிக்க நாடு என்று. அரபு நாடுகள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அது அனைத்துமே செயற்கையானது. பாருங்கள், ஒரு பக்கம் தேயிலை தோட்டம், மறுபக்கம் வயல் காட்சி. ஆனால் சற்று நேரத்திலேயே ஒரு அதிர்ச்சி எங்களை காத்திருந்தது. பாருங்கள் நண்பர்களே, அரசாங்க போக்குவரத்து சபைக்குரிய ஒரு பஸ்ஸும் ஒரு பெரிய லோரியும் விபத்துக்குள்ளாகி இருப்பதை நாங்கள் கண்டு அதிர்ச்சி அடைந்து எங்களுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு போய் சற்று பார்வையிட்டோம். அதாவது அதிகாலை 5:30 மணி அளவில் நடந்த விபத்து என்று அங்கிருந்தவர்கள் எங்களுக்கு கூறினார்கள். சற்று நேரத்தில் மீண்டும் எங்களோட பயணத்தை நாங்கள் தொடர்ந்தோம். இப்போ இது நாங்கள் கினிகத்தன டவுனால் போய்கொண்டிருக்கின்றோம். பழைய வீதி சில மண் சரிவு காரணமாக மூடப்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளாலைக்கிற வீதியால் தான் ஹெட்டனுக்கு போகணும். இதில் கீழே போகக்கூடிய பாதை அவிசாவளை போய் கொழும்புக்கு போகக்கூடிய பாதையாக இருக்கின்றது. கினிகத்தன டவுனுக்கு வந்தவர்களுக்கு பேங்க் வங்கி வசதிகள் எதுவும் அவசியப்பட்டால் இந்த இடத்தில்தான் பிஓசி, கொமேஷியல், HNB போன்ற பேங்க்குகள் இந்த இடத்தில்தான் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் முதல் முறையாக நாவலப்பட்டி மூலம் ஹெட்டன் செல்லக்கூடியவர்கள் நாவலப்பட்டி பெட்ரோல் நிலையத்தில் பெட்ரோல் அடிக்க தவறிவிட்டார்கள் என்றால் கினிகதேனையில் இந்த பெட்ரோல் நிலையத்தில் உங்களுக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். சற்று முன்னால் போகிற நேரம் எங்களோட வெள்ளை குதிரையை கொஞ்சம் வாஷ் பண்ணி கொண்டு போகும்ண்டு எங்களோட கடைக்குட்டி நிப்பாட்டி மலை மலாண்டு வாஷ் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டாரு. பாருங்கள், ஹெட்டனுக்கு அருகாமையில் இந்த இடம் இருக்கின்றது. உங்களுக்கும் உங்களுடைய வாகனங்களை வாஷ் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த இடத்துல நிப்பாட்டி வாஷ் பண்ணி கொண்டு மீண்டும் பயணத்தை தொடர்ந்து போகலாம். பாருங்கள் எந்த அளவு அழகான காட்சியாக இருக்கின்றது இரண்டு பக்கங்களும். இது இலங்கை தான், நியூசிலாந்து என்று நினைத்துவிட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் முன்னால் போகிற நேரம் ஒரு அழகான நீர்வீழ்ச்சியை கண்டோம். தூரத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறத கண்டு நாங்கள் நினைத்தோம் அந்த இடத்துக்கு கிட்ட போய் பார்வையிட்டா எவ்வளவு அழகாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் போன பயணத்திலிருந்து அந்த இடத்தை நோக்கி நாங்கள் போனோம். இந்த இடத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் அந்த நீர்வீழ்ச்சி வந்துவிட்டது. பாருங்கள் நண்பர்களே, இங்கே தான் நீர்வீழ்ச்சி இருக்கின்றது. வாருங்கள் பார்ப்போம். மாஷா அல்லா, மாஷா அல்லா. உண்மையிலே தூரத்தில் இருந்து நீர்வீழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு விதமான உணர்ச்சி. அதை அருகாமையில் வந்து அந்த நீர்வீழ்ச்சியுடைய சத்தத்தோடு பார்க்கும் பொழுது அது இன்னும் ஒரு விதமான உணர்ச்சி. உண்மையில் அவ்வளவு இன்பமாக இருந்தது. இயற்கையின் அழகு அது அழகுதான். உண்மையிலே
மனதில் எந்த விதமான கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் இருந்தாலும் இவ்வாறான இடங்களுக்கு போய் சற்று நேரம் மௌனமாக இருந்தால் போதும், அந்த அனைத்து கவலைகளும் துன்பங்களும் மறந்துவிடும். கண்கொள்ளா காட்சிகளை காணும் பொழுது எங்களுக்கு கண் குளிர்ச்சி மட்டுமல்ல மனக்குளிர்ச்சியும் ஏற்படுகின்றது. மாஷா அல்லாஹ். இந்த இடத்தில் இருந்து மீண்டும் எங்களுடைய பயணத்தை நாங்கள் ஹெட்டன் நோக்கி சென்றோம். ஹெட்டனுக்கு மிக அருகாமையில் போகும் பொழுது கெரோலினா ஃபேக்டரி தான் எங்களுக்கு தூரத்தில் தென்படுகின்றது. 1879 ஆரம்பிக்கப்பட்ட தேயிலை தொழிற்சாலை தான் இந்த கெரோலினா எஸ்டேட். கெரோலினா எஸ்டேட் சம்பந்தமான வீடியோக்களை பிற்காலத்தில் உங்களுக்கு ருஷ்ப்ரோ யூடியூப் சேனலில் பார்த்து கொள்ளலாம். தொழிற்சாலையை பார்த்துவிட்டு இயற்கை அழகுகளை ரசித்த வண்ணம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு நீர் ஊற்றை கண்டோம். அருகில் போய் பார்ப்போம் அது என்ன என்று. மேலே இருந்து வரக்கூடிய இந்த அழகான நீர் ஊற்றை என்ன செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். பல பீலிகள் அங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பீலி அந்த பைப்புகளுக்கு உள்ளே குப்பைகள் ஏதும் அடைத்திருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அந்த குழாய்களால் நீர் வராமல் நிரம்பி கொட்டுவதை பார்க்கின்றோம். ஆம், அந்த குழாய்களை சற்று துப்புரவு செய்து விட்டுப்போம் என்று நினைத்து அடைத்திருக்கக்கூடிய அந்த குப்பைகளை அகற்றிவிடுவதற்காக ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தபொழுதுதான் எங்களுக்கு ஒரு கம்புத்தடி கிடைத்தது. அந்த கம்பில் அழுக்கு இருந்தாலும் அந்த அழுக்கை பொருட்படுத்தாமல் இதை எப்படியாவது சுத்தம் செய்தே ஆக வேண்டும் என்பதற்காக அதை எடுத்து வந்தோம். பாருங்கள், அதை நாங்கள் அகற்றிவிட்ட பின்னர் எவ்வளவு அழகாக நீர் வருகின்றது என்று. வெறுமனே அதில் சேற்று மண் தான் அடைத்திருந்தது. நீங்கள் வீடியோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றோம். ஒரு குழாயின் மூலமாக வருவதை அகற்றிவிட்டு மற்ற குழாய்களையும் அகற்றிவிடுவோம், அதன் உள்ளே இருக்கக்கூடிய மண்களை அகற்றிவிடுவோம் என்று முயற்சி செய்து அந்த இடம் வழுக்கல் நிலமாக இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் அந்த அனைத்து அழுக்குகளையும் அகற்றி சுத்தமாக்கிவிட்டோம். இந்த இடத்தில் இதற்கு முன்னால் நாங்கள் செல்கின்ற பொழுது பார்த்திருக்கின்றோம். தேயிலை தொழிற்சாலைகளில் வேலை செய்துவிட்டு போகக்கூடியவர்கள் இங்கு குளித்துவிட்டு போவதையும், அதிகமான போக்குவரத்து வாகனங்கள் இங்கே நிறுத்தி வாகனங்களை கழுவுவதையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். உண்மையிலே இது ஒரு அருமையான பெருமதி வாய்ந்த ஒரு இடமாக இருக்கின்றது. பாருங்கள், வேலையை முடித்துவிட்டோம். அழகான இந்த இடத்தில் சற்று நேரம் அமைதியாக இருந்து இந்த இடத்தை பார்த்து ரசித்துவிட்டு கை கால்களில் பட்டிருந்த அழுக்குகளை சுத்தம் செய்து கொண்டு போகலாம் என்று கீழே இறங்கி அதை சுத்தம் செய்து கொண்டோம். எங்கு போனாலும் இயற்கையை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். இயற்கைக்காக உதவி செய்தால், இயற்கையை பேணி பாதுகாத்தால் அந்த இயற்கை எங்களுக்கே உதவியாக இருக்கும் என்பது இதில் விளங்குகின்றது. மீண்டும் அந்த இடத்திலிருந்து எங்களுடைய பயணத்தை ஆரம்பம் செய்தோம். திரும்பவும் இந்த இடத்திலிருந்து எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், எவ்வளவு அழகான காட்சி. இரண்டு பக்கங்களும் தேயிலை தோட்டம். அந்த தேயிலை தோட்டத்திற்கு இடையில் ரப்பர் மரங்கள் நாட்டப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது ஹெட்டனுடைய ஆரம்ப பகுதியை அடைந்துவிட்டோம். இந்த இடத்தில் ஹெட்டன் இந்த பாதை, பழைய பாலமும் புதிய பாலமும் இரண்டும் இந்த இடத்தில் இருக்கின்றது. அதோடு சேர்த்து சற்று அருகாமையில் அழகான மூங்கில் தோட்டமும் இருக்கின்றது. நாங்கள் ஹெட்டனை வந்தடையும் பொழுது சரியாக 10:30 ஆகிவிட்டது. எங்களுடைய காலை சாப்பாட்டை இந்த இடத்தில் சாப்பிடலாம் என்று வண்டியை நிறுத்தினோம். இந்த கடையை பார்க்கும் பொழுது சிறிய கடை போன்று யோசிக்கிறீர்களா? இந்த கடைக்குள் போய்
சாப்பிட்டு பார்த்தால் தான் அந்த கடையுடைய உணவின் சுவை விளங்கும். பாருங்கள் எவ்வாறு தயார் செய்கிறார்கள் என்று. நாங்கள் முட்டை ரொட்டி ஆர்டர் பண்ணினோம். மற்ற இடங்களில் முட்டை ரொட்டிக்கு முட்டை மாத்திரம்தான் போடுவார்கள். இவர்களுடைய ரெசிபியை பாருங்கள். உண்மையிலே அவ்வளவு அருமையாக இருந்தது சாப்பாடு. அதோடு சேர்த்து சில வகையான சட்னி வைத்திருந்தார்கள், ஒரு சம்பல் வைத்திருந்தார்கள். அது எல்லாம் சேர்த்து சாப்பிடும் பொழுது அருமையாக இருந்தது. வேறு லெவல் டேஸ்டாக இருந்துச்சு. இந்த கடைக்கு சாப்பிட போனால் முதலாவது கேட்பாங்க, வெண்ணியா கொத்தமல்லி தண்ணியாண்டு. மற்ற இடங்களில் வெண்ணியா தண்ணியான்னு கேட்பாங்க, இவங்க வெண்ணியா கொத்தமல்லி தண்ணியான்னு தான் கேட்பாங்க. கொரோனா டைமில் ஆரம்பித்ததை அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சாப்பாடுன்னு சொன்னால் வேறு லெவல், சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இவங்களோட சாப்பாடு மட்டும் இல்லை, டீயும் வேறு லெவலாக இருந்துச்சு. நாங்கள் தேயிலை வியாபாரம் செய்கிறதுனால நாங்கள் எங்கே போனாலும் எங்களோட வண்டிக்குள்ளே சாம்பிள் டீ தேயிலை தூள் வச்சு கொண்டே இருப்போம். ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் டீ குடிக்கணும்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய டீ மேக்கர்கிட்டையும் ஓனர்கிட்டையும் சொல்லி எங்கள்கிட்ட இருக்கிற எங்களோட தேயிலையாலேயே கொடுத்து டீ குடிக்கிறது வழக்கமாயிட்டு. நல்லபடியாக சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு டீயையும் குடிச்சிட்டு அதுக்குரிய அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு அங்கிருந்து மீண்டும் கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ ஆல்ரெடி ஹெட்டனில் தான் இருக்கிறோம். இது இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறது ஹெட்டன் டவுனுக்கு. ஹெட்டன் டவுனில் இருந்து இந்த வீடியோ எண்டுக்கு வரும். அதுக்கு பின்னால் நாங்கள் ஹெட்டன் டவுனில் இருந்து நோரளி போகிறதும் ஹெட்டன் டவுனில் இருந்து தலவாகலை போகிறதுமா இரண்டு வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். அது ரெண்டையும் அப்லோட் பண்ணதுக்கு பின்னால் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் நாங்கள் லிங்கை கமெண்ட் பண்ணுவோம். தேவையானவங்க போய்த்து அந்த வீடியோக்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள்.